பாவக்காய் கட் பண்ணிட்டேன். அது மேலே தூள் தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறேன். உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்தோம். பாத்திரம் சூடாகிக்கிட்டு இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன். இப்போ கழுவி வச்ச பாவக்காவை எண்ணெயில் போடுவேன். பாவக்காயில் முதல்ல உப்பு போட்டு தான் லைட்டாக பிசைஞ்சு கழுவிருக்கேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் பாவக்காய் வந்து வேக வச்சு ஒரு சிலவங்க கசப்பாக இருக்குதுன்னு தண்ணியை தூர ஊற்றிடுவாங்க. நான் அதனால தான் உப்பு போட்டு பிசைஞ்சு தண்ணியை ஊற்றி கழுவி அதை வடிகட்டிட்டு திருப்பி இதை செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். கம்மியாக வச்சு வறுக்கணும். இதுலேயே ரெண்டு கருவேப்பிலை போட்டு வறுத்திங்கன்னா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு இருக்காங்க.